வணக்கம், இது அபிஸ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கடைசி நிஃப்டி ஃபிஃப்டியில் மொத்தம் மேலே இருக்கக்கூடிய 40 கம்பெனிஸ் பார்த்தாச்சு, 40 கம்பெனிஸு. லாஸ்ட் 10 கம்பெனிஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைசரி, அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்கிறது தான். கொரோனா வைரஸ் வந்துட்டு ஹெவியாக பரவிட்டு இருக்கு, அதனால் கவர்மெண்ட்டினுடைய அட்வைசரியே ஃபாலோ பண்ணி தயவு செஞ்சு இண்டோர்ஸ்குள்ளே வீட்டுக்குள்ளேயே இருங்க. ரொம்ப கம்யூனல் ஸ்ப்ரெட்டை வந்து குறைக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் இவ்வளோ மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு அட்வைசரிக்காக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி தேவையில்லாத நியூஸ் எதையும் பரப்பாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப ரிலேபிளான சோர்ஸ், கவர்மெண்ட் சோர்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும் பரப்புங்க. ஏன்னா செய்தி வந்து தப்பாக பரவினா அது வந்துட்டு இந்த மாதிரி நேரத்தில் பெரிய ஒரு இம்பேக்டை உருவாக்கிடும் சமூகத்தில். அது வந்து நல்ல இம்பேக்டாக இருந்தால் பரவாயில்ல, பட் மோசமான இம்பேக்டை உருவாக்குச்சு அப்படின்னு சொன்னால் அது யாருக்குமே நல்லதாக முடிய போகிறதில்ல. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் மனசில் வச்சுக்கங்க, ஸ்டே சேஃப். இன்றைக்கி வந்து நம்ம கடைசி 10 நிறுவனங்கள் பார்க்க போகிறோம் இல்லையா, அதில் வந்துட்டு முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட சில கம்பெனிக்காக சில பேர் பார்த்துட்ருப்பீங்க, அவங்களுக்காக சொல்லிடுறேன். வேதாந்தா, ஜீல், அப்புறம் இன்ட்ராடெல், இந்த மூன்று நிறுவனங்களும் இப்போ பார்க்க போகிறது இல்லை. இந்த மாதிரி இந்த மூன்று நிறுவனங்களுமே சில பிரச்சனைகளுக்கு, வேதாந்தா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பிரச்சனைகளில் தான் இருக்குது. அதாவது அதனுடைய வியாபாரம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, பிஸ்னஸ் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது செகண்டரி, பட் லீகல் இஷ்யூஸ், ஸ்டெர்லைட்டில் நடந்த போராட்டம், இதெல்லாத்தையும் வச்சு வந்துட்டு நிறைய அவங்களுக்கு வந்துட்டு லீகலியுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால அது மாதிரி நிறுவனங்கள் இந்த மாதிரி அவசர அவசரமாக நம்ம அனலைஸ் பண்ணி உள்ளே போய் வாங்குறதுங்கிறது சரியான விஷயமா இருக்காது. அதே போல தான் ஜி என்டர்டெயின்மெண்ட்டுமே கடந்த 1.5 ஆண்டுகளாக வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனைகளில் இருக்குது. அதனால் அது இறங்கியிருக்கிறதுக்கு என்ன வேணாலும் காரணங்கள் இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினால மொத்த எக்கனாமி மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னால இறங்கிச்சின்னு சொல்ல முடியாது. ஸோ அது தனி பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி நிறுவனங்கள் நம்ம தனியாக அணுகி முழுசாக நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதற்கடுத்தது இன்ஃப்ராடெல். இன்ஃப்ராடெல்லும் ஏர்டெல்னுடைய ஒரு சப்சிடரி தான். அந்த நிறுவனமே கூட பார்த்தீங்கன்னா ஏஜிஆர் இஷ்யூஸ், அதாவது நிறுவனத்துக்கு டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய பணங்களில் டியூஸ் இருக்குங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதாவது இந்த மூன்று நிறுவனங்களையும் நம்ம தனியாக அனலைஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக ஒன்றுன்னா, பட் இந்த மாதிரி வேகமாக பண்ணுறதுல நம்ம செய்ய போகிறது இல்லை. ஸோ இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடங்க போகிறது கிராசிம் அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான். கிராசிம், ஹிண்டால்கோ ரெண்டுமே வந்துட்டு ஆதித்ய பிர்லா குரூப்போடது, அது ரெண்டையும் ஒன்றொன்றாக பார்க்கலாம். கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 65 crore ஷேர்ஸ் மொத்தமாக அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸு, கரண்ட் ப்ரைஸ் 607 rupees. ஸோ இவங்களுடைய இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 73,000 crores வந்து வருது, அதில் 65,000 crores வந்து எக்ஸ்பென்சஸாக போயிடுது. இன்கம் பிஃபோர் டேக்ஸ் ஒரு 6,977 crores. ஸோ இன்கம் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4,600 crores வரைக்கும் இருக்குது. இது ரீசெண்ட் ஆனுவல் ரிப்போர்ட்டை வச்சு மட்டும் பண்ணியிருக்கோம், இது வந்துட்டு ஆவரேஜ் எடுக்கலை. ஸோ ஆவரேஜ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீ ஆவரேஜ் எடுத்து திரும்ப செய்து பார்க்கலாம். கையில் கேஷ் அண்ட் ஃபைனான்ஷியல் அசட்ஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 crores வச்சுருக்காங்க. லைபிலிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 lakhs, ஐ மீன் 1,30,000 crores வரைக்கும் இருக்குது, அது 1.5 lakhs வரைக்கும் போகுது. ஸோ இந்த கையில் இருக்கக்கூடிய கேஷை வச்சு இந்த லைபிலிட்டிஸை மீட் பண்ணாங்கன்னா பெர் ஷேர் வேல்யூ நெகட்டிவில் வருது. பட் எனிவேஸ் இந்த லைபிலிட்டிஸில் வந்துட்டு பாலிசி ஹோல்டர்ஸினுடைய சம் அது மாதிரி, அப்புறம் இன்டர்னல் வெண்டர்ஸ்கிட்டேருந்து வாங்க வேண்டிய அது எல்லாமும் இருக்கிறதுனால அதை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கம்பெனி வந்து 1,224 rupees வந்துட்டு ஒர்த் அப்படிங்கிற மாதிரி காக்குது. அது வந்து இப்போ விற்கக்கூடிய விலையிலேருந்து 50% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இப்போ விற்கிறது 600 rupees தான், பட் ஒருவேளை கடனெல்லாம் அவங்க அடைச்சிருவாங்க, கையில் இருக்கிற ஃப்ரீ கேஷ் ஃபுல்லாக நமக்கு தான் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா 1,200 rupees. பட் ஸ்டில் இது ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டருக்கு தான், ஏன்னா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியாக லைபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம அதை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் கன்சிடர் பண்ண முடியாது. கடனை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிறுவனத்தை பற்றி இந்த இந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் கடன் இல்லாமல் கன்சிடர் செய்யலாம். அடுத்த நிறுவனம் வந்து ஹிண்டால்கோ, இதுவுமே வந்துட்டு ஆதித்யா பிர்லா குரூப்பினுடைய நிறுவனம் தான். இவங்க வந்துட்டு ஓர்ஸ், அலுமினியம் ஓர் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்காங்க. ஹிண்டால்கோ வந்து 222 crore ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸு, கரண்ட் ப்ரைஸ் வந்து 129 rupees. இப்போ இவங்களுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1,30,000 crores வரைக்கும் ரெவன்யூ வருது, அதில் வந்து எக்ஸ்பென்சஸாக 1,23,000 crores வரைக்கும் போயிடுது. கையில் அப்போ ப்ராஃபிட்டாக பார்த்தீங்கன்னா 7,000 crores வரைக்கும் இன்கம் பிஃபோர் டேக்ஸு, இன்கம் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 4,600 crores. கையில் ஃபைனான்ஷியல் அசட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 21,000 crores வரைக்கும் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு லைபிலிட்டிஸ் அரவுண்ட் 1,00,000 crores, அதாவது 95,000 crores வரைக்கும் இருக்குது. ஸோ லைபிலிட்டிஸை கழிச்சோம்னா அவங்களுடைய நெட்ஒர்த் இவங்களோடதும் நெகட்டிவில் தான் வருது. ஒருவேளை கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்துட்டு இன்டர்னல் வெண்டர்ஸாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், 94 rupees வரைக்கும் அதனுடைய பெர் ஷேர் ப்ரைஸ் வரும். மொத்த லைபிலிட்டிஸையுமே கழிச்சிடுவாங்க அப்படின்னு நினச்சோம்னா 370 rupees அதனுடைய வேல்யூ வருது. பட் ஸ்டில் இதுவும் டிஃபென்ஸ் இன்வெஸ்டருக்கானது இல்லை, அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருந்து நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சு ஆர் இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஷேர் அணுகலாம். ஏன்னா இது வந்துட்டு கடன்கள் இருக்கிறதுனால அதை நம்ம அணுகிறதுக்கு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். குவிக் அனாலிசிஸில் இது அந்தளவுக்கு பயன் தரவில்லை.
அடுத்தது சிப்லா. இவங்க வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, மருந்து தயாரிப்பில். சிப்லா பார்த்தீங்கன்னா 80.57 கோடி பங்கல் வச்சுருக்காங்க. அதில் 425 ரூபாய்க்கு இப்போ கரண்ட் ப்ரைஸ் அந்த நிறுவனத்துடைய ஷேர் வித்துட்ருக்கு. அவங்களுடைய வியாபாரம்னு பார்த்தோம்னா 16,362 crores வந்து வியாபாரம் பண்ணுறாங்க ரெவென்யூ. அதில் எக்ஸ்பென்சஸாக 14,000 crores போயிடுது. கையில் 1,600 crores தான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸாக நிற்கிது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வரி போக உள்ள லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா 1,000 crores தான். இப்போ ஃபைனான்சியல் அசட்ஸ் கையில் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,500 crores வச்சுருக்காங்க. இவங்களுக்கு லயபிலிட்டிஸில் பாரோயிங்ஸ் இருந்தாலும் மற்ற இன்டர்னல் வெண்டர்ஸ் கொடுக்க வேண்டியது அது மாதிரி உள்ளதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லயபிலிட்டிஸ் வந்து ஒரு 7,000 crores. ஸோ கையில் இருக்கக்கூடிய 2,500 crores 7,000 கழிச்சோம்னா மீதம் வந்துட்டு ஒரு 5,000 crores வரைக்கும் கையில் போட வேண்டியது இருக்குது ஈக்விட்டியில். அந்த வகையில் பார்த்தோம்னா தற்போதைய விலை வந்துட்டு கரண்ட் ப்ரைஸ்க்கு வேல்யூ பெர் ஷேர் வேல்யூ வந்துட்டு 111 rupees தான் காமிக்குது. ஒருவேளை இந்த லயபிலிட்டிஸை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படி பார்த்தாலும் 218 rupees தான் பெர் ஷேர் வேல்யூ வருது. அப்போ இது அது வந்து இப்போ விற்கக்கூடிய 425 rupeesக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 100% நெகட்டிவில் இருக்குது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அதாவது நீங்கள் எந்த வகையில் பார்த்தாலும் இது வந்துட்டு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட இந்த இது வந்துட்டு கிடைக்கல இந்த நிறுவனம் சிப்லா. ஏக்கர் மோட்டார்ஸ் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஏக்கர் மோட்டார்ஸ், எம்ஆர்எஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி ரொம்ப ரொம்ப அதிகமான விலையில் ட்ரேட் ஆகக்கூடிய ஷேர்ஸாக இருக்கும். ஏக்கர் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 19,000 rupeesக்கு வந்துட்டு யூஸ்வலாகவே 10,000 rupeesக்கு மேலே தான் அதனுடைய ஷேர் ட்ரேட் ஆகிட்ருக்கும். அது மாதிரி ட்ரேட் ஆகும்போது என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அதாவது லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் கஷ்டம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஷேரை வந்துட்டு சில பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டே 5,000 4,000 இருக்கும்போது இதில் வந்துட்டு ஹெவியான ஒரே ஷேரை வந்துட்டு 19,000 15,000 வாங்குறது வந்துட்டு ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். ஏக்கர் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 2 crore shares தான் அவுட்ஸ்டாண்டிங். அதனால தான் அவங்களுடைய வியாபாரத்துக்கு வந்து அவங்களுடைய இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ளோட்டிங் ஆஃப் தி ஷேர்ஸ் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது. ஏன்னா 2 crore shares தான் மொத்தமாக வச்சுக்கணும். மொத்த வேல்யூவில் 2 crores அப்படின்னு பார்த்தோம்னா பெர் ஷேர் வேல்யூ அதிகமாக இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் வந்து இப்போதைய நிலைமையில் 17,808 rupeesக்கு வந்து விற்றுட்டுருக்கு. அவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 9,700 crores. எக்ஸ்பென்சஸ் வந்து 7,200 crores போயிடுது. கையில் இன்கம் பிஃபோர் டேக்ஸாக 2,600 crores நிற்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 1,700 crores. இப்போ அவங்களுடைய ஃபைனான்ஷியல் அசட்ஸ் கையில் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6,000 crores வரைக்கும் வச்சிருக்காங்க. லைபிலிட்டிஸாக ஒரு 2,300. இது வந்து மோஸ்ட்லி இது எதுவுமே வந்துட்டு பெரிய பாரோயிங்ஸ் அப்படின்னு இந்த நிறுவனத்துக்கு எதுவும் இல்லை. ஸோ அப்படி பார்த்தாலுமே இல்லை, லைபிலிட்டிஸை கழிச்சாலுமே கையில் 3,500 crores வந்து எக்ஸ்ட்ரா ரெவன்யூவாக கேஷாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா 9,783 rupees வரைக்கும் பெர் ஷேர் வேல்யூ இருக்கலாம் அப்படின்னு நமக்கு காமிக்குது. ஒருவேளை லைபிலிட்டிஸ் நான் லைபிலிட்டிஸ் பெருசாக வந்துட்டு பாரோயிங்ஸில் இல்லை, ஸோ அதை கழிச்சிட்டோம்னாலும் 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அப்படி பார்த்தாலுமே இப்போ வைக்கக்கூடிய 17,000 ரூபாய் அப்படிங்கிறது அதுக்கு மிகவும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் இந்த நிறுவனமானது கிடைக்கவில்லை. ஜி என்டர்டைன்மெண்ட், ஜீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜி என்டர்டைன்மெண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னோம். அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அங்கே உள்ள அது மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க. அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 207 crore shares வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. தற்போதைய ப்ரைஸ் வந்து 295 rupees. இப்போ உங்களுடைய கேல்குலேஷன் பார்த்தோம்னா 11,000 crores வரைக்கும் ரெவன்யூ பண்ணுறாங்க. அதில் எக்ஸ்பென்சஸ் 7,000 crores போயிடுது. இன்கம் பிஃபோர் டேக்ஸ் வந்து 3,800 crores. டேக்ஸ் ஒரு 1,300 crores போச்சுன்னா இன்கம் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 2,500 crores வரைக்கும் இன்கம் ஆஃப்டர் டேக்ஸ் இருக்குது. ஃபைனான்ஷியல் அசட்ஸ் கையில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13,200 crores வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி நிறுவனங்கள் கண்டிப்பாக கடன் வாங்கி நிறைய செய்வாங்க. ஏன்னா வியாபாரம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க அது எல்லாருமே இது மாதிரி கடன் பேங்க்கில் கடன் வாங்கி தான் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃபண்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 30,000 crores வரைக்கும் கையில் கடன் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தற்போதைய கம்பெனியினுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 73 rupees தான் அப்படிங்கிற மாதிரி காண்பிக்குது. பட் ஒருவேளை கடன்களை வந்துட்டு அவங்க வந்து வியாபாரம் செஞ்சு அடைச்சிருவாங்கன்னு நினச்சோம்னாலும் அவங்களுடைய வேல்யூ வந்து 226 rupees. அதுவுமே இப்போ விற்கக்கூடிய விலைன்னா 295 rupeesலேருந்து 30% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நெகட்டிவில் இருக்குது. மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் நல்ல விலையில் கிடைக்கவில்லை. இதுவுமே ஒரு அட்ராக்டிவ் பையாக நமக்கு தெரியவில்லை. அடுத்தது வந்து இன்ஃப்ராடெல். இன்ஃப்ராடெல் வந்து பாரதி ஏர்டெல்னுடைய ஒரு சப்சிடரி. அதை வந்து நம்ம இந்த தடவை பார்க்க போகிறதில்லை. கடைசியாக இருக்கக்கூடிய இரண்டு நிறுவனங்களான நெஸ்லே இந்தியா எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி ரெட்டிஸ் லேப் ஃபார்மலாக இருக்குது. இந்த ரெண்டு நிறுவனங்களையும் பார்த்து இந்த காணொலியை முடிச்சிடலாம். நெஸ்லே இந்தியானுடைய ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து 9.6 crore shares. கரண்ட் ப்ரைஸ் வந்து 13,000 rupees. ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறுவனங்கள் இந்த மாதிரி அதிகமாக விற்கக்கூடியதும் நம்ம ஏற்கனவே பார்த்த ஏக்கர் மோட்டார், எம்ஆர்எஃப் மாதிரி உள்ள நிறுவனங்களும் வந்துட்டு அதனுடைய ஃப்ளோட்டிங் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இருக்கலாம், பட் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அதிகமான விலை வைக்கும்போது ஃப்ளோட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 12,300 crores, அதில் வந்து 9,900 crores வந்து எக்ஸ்பென்ஸாக போயிடுது. கையில் இன்கம் பிஃபோர் டாக்ஸாக ஒரு 2,428 crores நிற்கிது. இன்கம் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1,600 crores. கையில் வந்து ஃபைனான்ஷியல் அசட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3,100 crores வரைக்கும் வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் லயபிலிட்டிஸ்னு பெருசாக ஒன்றும் இல்லை, பட் ஸ்டில் கையில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய லயபிலிட்டிஸ், அதாவது பாரோயிங்ஸ்னு இல்லை, லயபிலிட்டிஸாக பார்த்தோம்னா 5,000 crores. அந்த வகையில் பார்த்தோம்னா பர் ஷேர் வேல்யூ 2,000 ருபீஸ் தான் விற்கிது, ஐ மீன் 2,000 ருபீஸ் தான் காமிக்குது. இப்போ விற்கக்கூடிய விலையான 13,000 ருபீஸுக்கு மேலே இருந்தது அதனுடைய விலை, அதனால் 13,616 ருபீஸ் இருந்தது வந்துட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது நமக்கு. ஸோ ஒருவேளை லயபிலிட்டிஸை எடுத்துட்டோம்னா கூட 2,500 ருபீஸ் தான். இது வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு கேப் இருக்குது அப்படின்னு சொன்னால் எய்தர் கம்பெனி வந்துட்டு ஹெவிலி ஓவர் வேல்யூடாக இருக்கணும், இல்லாட்டி நம்மளுடைய கால்குலேஷனில் நம்ம வேறு ஏதோ ஒரு பெரிய அசர்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணணும், அவங்களுடைய பேட்டன்ட்டோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு குட்வில் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணால் தான் இது மாதிரி வரும். பட் ஸ்டில் அதை வந்துட்டு இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போதைக்கு டைம் இல்லை, அதனால் இப்போதைக்கு இப்படியே விட்டுறலாம். இந்த கனவில் இறுதியாக பார்க்க போகிறது வந்து டாக்டர் ரெட்டிஸ் லெபரட்டரி, அவங்களுடைய டோட்டல் ஷேர்ஸ் வந்து 16.6 crore shares வந்து இப்போ விற்கிது, அதில் கரண்ட் ப்ரைஸ் வந்து 2,500 ருபீஸ். இப்போ இவங்களுடைய இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 15,000 crores, அதில் 13,500 crores கிட்ட வந்து எக்ஸ்பென்ஸாக போயிடுது. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 2,000 crores இன்கம் பிஃபோர் டேக்ஸு, டேக்ஸ் கழிச்சோம்னா 1,200 ருபீஸ் வந்து இன்கம் ஆஃப்டர் டேக்ஸ். இவங்களுடைய ஃபைனான்ஷியல் அசட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2,800 crores வச்சுருக்காங்க. இவங்களுமே பெருசாக வந்துட்டு பாரோயிங்ஸ்னு ஒன்றும் இல்லை, கடனாக வந்து எதுவும் வாங்கலை, பட் லயபிலிட்டிஸ் மற்ற லயபிலிட்டிஸ்லாம் சேர்த்து ஒரு 8,000 crores இருக்கிறதுனால இப்படி காமிக்குது. அப்படி பார்த்தோம்னா இவங்களுடைய பெர் ஷேர் வேல்யூ 698 ருபீஸ் இருக்குது. ஒருவேளை கடன்களை மொத்தமாக எடுத்துட்டோம்னா 1,200 ருபீஸ் அப்படி காமிக்குது வேல்யூ. அப்படி இருந்தாலுமே இப்போ விற்கக்கூடிய விலையான 2,500 ருபீஸுக்கு அது ரொம்ப ரொம்ப வேல்யூ குறைச்சலாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு அட்ராக்டிவ் பையாக இல்லை. இன்றைக்கி பார்த்த கடைசி 10 நிறுவனங்களில் பெருசாக அட்ராக்டிவ் பையாக எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எந்த ஸ்டாக்குக்குமே இல்லையான்னு. மோஸ்ட்லி இந்த மாதிரி நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் மற்ற நிறுவனங்கள்லாம் பார்த்தோம், HDFC பேங்க் அது மாதிரி நிறுவனங்கள்லாம் பார்த்தோம், அவங்களாம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் தான் விற்கிது. ஏன்னா இப்போ HDFC பேங்க் நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் 800 ருபீஸ் 850 ருபீஸுக்குலாம் வந்துருச்சு. அதெல்லாம் வந்துட்டு HDFC பேங்க் ஒரு நல்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் தான் நம்ம கால்குலேஷன் படி. ஸோ பட் எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள், இந்த 50 நிறுவனங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு தோணுச்சுன்னா ஒழுங்காக அதனுடைய விலையில் கிடைத்தால் மட்டும் வாங்க. எப்போவுமே இதுக்காக அவசரப்படாதீங்க, எப்போவுமே ஒரு நம்ம நினைக்கிற ஸ்டாக்கோ எந்த ஒரு ஸ்டாக் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணோம்னா அதற்கு உண்டான விலைக்கு அது கண்டிப்பாக ஒரு சமயத்தில் வரும், அப்போ வாங்கி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். எதுக்குமே அவசரப்படாதீங்க. எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.